எங்க தலைவன் முகம் எங்க பிராண்ட். ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு என் கிங்ஸ் எஃப்எஃப் சேனல். ஒரு வீடியோ சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ வந்து புதுசாக வந்த பேட்ச் அப்டேட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னா, நம்ம தம்ப்நெயிலில் போட்ட மாதிரி தான் வீக்லி மெம்பர்ஷிப் மந்த்லி மெம்பர்ஷிப் அதிகமாக கிடைக்குதுங்க டைமண்ட்ஸு. அதே மாதிரி ரேட்டும் கொஞ்சம் ஏற்றிட்டாங்க, அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஆனால் டைமண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா நிறைய ஏற்றிட்டாங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம அதை பார்த்துடலாம். ஃபஸ்ட் அந்த வீக்லி பார்த்தீங்களா, வீக்லி வந்து ஃபஸ்ட் நம்ம வீக்லி போட்டால் எத்தனை கிடைக்கும்? நான் 420-520 நினைக்கிறேன். எத்தனையோ கிடைக்கும் கரெக்டாக? நான் இப்போ அப்படி இல்லை பார்த்தீங்களா, 875 டைமண்ட் கிடைக்குது. 875 டைமண்ட் வெறும் அதே 160 ரூபாய்க்கு 875 டைமண்ட். ஃபஸ்ட்டு நீங்கள் போட்ட ஆன் த ஸ்பாட்டில் 450 டைமண்ட் கிடைக்கும். அப்புறம் டெய்லியும் நீங்கள் கலெக்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, 60 60, அது வந்து 425 கிடைக்கும். சாரிங்க, நான் ஸ்டார்டிங் மாற்றி சொல்லிட்டேன், 425 தான் கிடைக்கும். மாற்றி சொல்லிட்டேன், 425 கிடைக்கும் டெய்லி. 60 60 கிடைக்கும், 425. அப்புறம் ப்ளஸ் அந்த ஸ்டார்டிங் உடனே வீக்லி போட்ட உடனே 450 டைமண்ட் கிடைக்கும். அதே தான் மந்த்லி பாருங்கள், மந்த்லி வேறு லெவல் அட்டகாசமாக இருக்குது. 799 ரூபா, அதாவது 800 ரூபா. ஃபஸ்ட்டு எத்தனை ரூபா இருந்துச்சு? 599 ரூபா, 600 ரூபாயா? 200 ரூபா தான், சரியாக 200 ரூபா. 200 ரூபா சேர்த்து போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ டைமண்ட்ஸு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4000 டைமண்ட், கிட்டத்தட்ட 4200 டைமண்ட் பக்கம் லாபம், வெறும் 200 ரூபாவில். அதுதான் அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 800 ரூபாய்க்கு நீங்கள் டாப் அப் பண்ணிங்கன்னா, ஸ்டார்டிங் நீங்கள் போட்ட உடனே எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, வெறும் கரெக்டாக 2600 டைமண்ட் போட்ட ஆன் த ஸ்பாட்டில் 2600 டைமண்ட் கிடச்சிரும். அப்புறம் டெய்லியும் நீங்கள் கிளைம் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த கிளைம் பண்ணுறப்போ ஒவ்வொரு நாளைக்கும் 60 60 60 60 அந்த மாதிரி கிடைக்கும். அதை அப்படி சேர்த்து பார்க்கும்போது மொத்தமாக 6000 டைமண்ட் போடு, வேறு லெவலில் 6150 டைமண்ட் அக்யூரேட்டாக சொல்ல போனோம். இதில் இதில் பாருங்கள், 875 டைமண்ட், கிட்டத்தட்ட 900 டைமண்ட், வேறு லெவல் ஆஃபரில். இன்னொன்று பாருங்கள், இன்னொன்று இருக்குது சூப்பர் விஐபி அப்படின்னு இருக்குது, அதுலேயும் மேக்ஸ் அதுதான். இது வந்து கிட்டத்தட்ட 960 ரூபா பக்கம் போடுது, 960 ரூபா போட்டிங்க. அதாவது வீக்லி மெம்பர்ஷிப்பும் மந்த்லி மெம்பர்ஷிப்பும் ரெண்டும் சேர்த்து போட்டிங்கன்னா 450 டைமண்டே. அதுப்போ ஒர்த்தா டெய்லியும் டெய்லியும் இதுவும் கிளைம் பண்ணுற மாதிரி. இப்போ நீங்கள் ரெண்டு போடுறீங்க, வீக்லி மந்த்லி ரெண்டுமே போடுறவங்க இருப்பீங்க. அப்படி போகிறவங்களுக்கு அந்த வீக்லியோட இது டைமண்டும் கிடைக்கும், மந்த்லியோட டைமண்டும் கிடைக்கும், இதுலேருந்தும் டைமண்ட் கிடைக்கும் பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட வீக்லி மந்த்லி மட்டும் போட்டால் நம்ம அக்கௌண்ட்டில் 10000 டைமண்ட், சால்வாக 10000 டைமண்ட் இருக்கும் நம்ம அக்கௌண்ட்டில். அந்த மாதிரி ஒரு சூப்பரான கறி நான் கொடுத்துருக்கேன் ஒரு ஈவெண்ட்டு. இன்னொரு பார்த்தீங்கன்னா, இது என்னென்னா இந்த இதுங்க சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுருக்கு பார்த்தீங்களா, கோ டு வீக்லி சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரிப்ஷன் பரமத்திருக்கீங்களா வீக்லிக்கு மந்த்லிக்கு, அந்த இதுதாங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஸ்டோரில் ஒரு அப்டேட் வந்துருக்கு, அது என்னென்னு பார்த்தலாம். அந்த ஸ்டோரில் வந்து அப்டேட், அந்த கலெக்ஷனில் போனீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் வெஹிக்கிள்ஸில் இந்த இந்த ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கின், இது மட்டும்தாங்க வந்துருக்கு. இது பார்த்தீங்களா, 1200 டைமண்ட் கிட்டத்தட்ட. ஐயோ, அந்த அப்படி இந்த ஸ்கின் எடுத்து ஓட்டணும்னு அவசியமே இல்லை, பிடிச்சிருந்தா மட்டும் வாங்க, இல்லைன்னா வாங்காதீங்க. அது நம்ம ஈவெண்ட்டெல்லாம் பார்த்தலாம், என்னென்ன ஈவெண்ட் வந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். இதுதான் முக்கியமாக, இது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூம் கார்டு அப்படின்னு போட்டிருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் மட்டும்தான் இந்த கஸ்டம் கார்டு யூஸ் பண்ண முடியும். இந்த கஸ்டம் கார்டு எதுக்கு யூஸ்ரா அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த கஸ்டம் கார்டு வந்து நம்ம நிறைய பேர் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் சொல்லிருப்பீங்க, அதில் எப்படி தனியாக ஒரு கிளான் உருவாக்கலாம், அந்த மாதிரி இந்த கார்டை வச்சு ஒரு மேப்பை உருவாக்கலாம், நமக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி மேப்பை உருவாக்கலாம். அதுக்கு தாங்க இந்த கார்டு கிட்டத்தட்ட வேறு லெவல் இருக்கும்ல, கிளாஸ் ஆஃப் கிளான்ஸு அது இது எல்லாத்தையும் அடித்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. வேற மாதிரி பண்ணுறாங்க நம்ம கரீனா, சூப்பர் தான் இருந்தாலும் எத்தனையோ அப்டேட் மோசமாக விட்டுருக்கானுங்க. ஆனால் இந்த அப்டேட் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, வேறு ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதான். இது மட்டும்தான் இருக்குது இந்த அப்டேட்டில், சிறப்பாகலாம் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. ஓகே கேஸ், பை பை, லவ் யூ ஆல், டாட்டா.